ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் லெக் வந்து ஃப்ரை பண்ணலாம். சிம்பிள் வேயில் வந்து ஃப்ரை பண்ணலாம். ஈஸியாக மசாலா, வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் பெரிய கலர் இருக்கனால நான் வந்து கொஞ்சம் கீறியிருக்கேன். பட் கீறிட்டோன்னா கொஞ்சம் வேகிறது வந்து உள்ளே வேகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து மேரினேஷன் பண்ணிடலாம். நம்ம பாத்திரத்தில் வந்து நீங்கள் கரம் மசாலா வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன், சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். டர்மரிக் பவுடரு ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது நம்ம பேஸ்ட்டு வீட்டில் இல்லைன்னா நச்சுட்டு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போடுவோம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் லெமன் ஜூஸ், லெமன் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் லெமன் புரிஞ்சுட்டுக்கலாம், ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம் நினைக்கிறேன், ஏன்னா நம்ம இதில் வாஷ் பண்ணோம் இல்லையா, இதில் வந்து தண்ணி வரும். நல்லா பரட்டிக்கோங்க இதை. இப்போ வேணால் நீங்கள் லைட்டாக உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம், உப்பு போதுமான்ட்டு. கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்குவோம். ஆனால் சிக்கன் ரொம்ப நேரம் ஆச்சு, நான் வடித்து வச்சு, அதனால் தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் சிக்கனை வந்து பெரட்டி வச்சிடலாம். கலர் பொடி எதுவுமே சேர்க்கலைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற சாமானை வச்சு நம்ம செய்கிறோம். ஒரு ஒரு பீஸாக போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய பீஸஸாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன். ஏன்னா நல்லா உள்ள சாராது இல்லை மசாலா, அதனால் ஒரு ஒரு பீஸாக எடுத்து மசாலா போட்டு பரட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா பரட்டி வச்சாச்சு. இதில் எந்த கார்ன்ஃப்ளவர் மைதா எதுவுமே வேண்டாங்க. இதை அப்படியே வச்சுட்டு ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் ஊற வைக்கலாம், இல்லை உங்களுக்கு இமீடியட்டாக வேணாலும் ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா கொஞ்சம் அந்த மசாலா வந்து கொஞ்சம் சேரும். இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம், ஒரு 1/2 ஹவர் கழித்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஹவர் ஆச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சுங்க, இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். மசாலா எதுவுமே இது போல முதல்ல சிக்கன் போடும்போது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கூட இருக்கணும் மீடியமில். அப்புறம் நீங்கள் அப்போ தான் அது வந்து அந்த மசாலா வந்து எண்ணெயில் போகாது. ரொம்ப லோவில் ஃப்ளேமில் வச்சு போட்டோம்னா வந்து அந்த எண்ணெயில் வந்து திரும்பி போயிடும். நல்லா வேகட்டும். அப்புறம் இந்த சைடு நல்லா குக் ஆகிடுச்சு, அப்போ நல்லா திருப்பி வேக வைக்கலாம். இது கொஞ்சம் பெரிய லெக் பீஸ்ங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கணும்.